அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ. நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்குது. அந்த கஷ்டத்தெல்லாம் போக்கணுன்னா அல்லாஹ்வால் மட்டும்தான் முடியும். ஆனால் கஷ்டமான நேரங்களில் சில துவாக்கள் பண்ணுறது நம்மளால் முடியும். ஆனால் துவா பண்ணால் உடனே மாறிடுமான்னா மாறாது. அது வந்து அல்லாஹ்வுடைய விருப்பம். யாருக்கு அவன் என்ன செய்யணுமோ அவனுக்கு அது கண்டிப்பாக செய்வான். ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்கிட்ட உதவி தேடுங்க. நாம் வந்து துவா பண்ணுறதோடு சேர்த்து தொழுகையும் சபரும் வேணும், பொறுமையும் நமக்கு நிறைய வேணும். இந்த மாதிரி நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது ஓதக்கூடிய ஒரு துவாவை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்ய போகிறோம், அதில் வந்து கஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா முன்னாடியே நம்ம செய்ய போகிறோன்னு தெரியும். அதுக்காக துவா கேளுங்க, பொறுமையாக இருங்க. இந்த துவா வந்து அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் இந்த துவா எழுதுங்க. ஏன்னா எக்ஸாம் வந்து எப்படி இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால் இந்த வந்து சும்மா ஒரு உதாரணத்துக்காக தான் எக்ஸாம் எழுதியிருக்கேன். நீங்கள் எப்பப்போ உங்களுக்கு அந்த காரியம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து இது துவா ஓதலாம். Bismillahirrahmanirrahim. Allahumma la sahla illa ma ja'altahu sahlan wa anta taj'al al-hasana idha shi'ta sahla. Inda duwaava innor maadhiri kuda oodalam. Allahumma la sahla illa ma ja'altahu sahlan wa anta taj'al al-hasana sahlan இதாஷித். இந்த மாதிரி கூட ஓதலாம். உங்களுக்கு எது சுலபமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அது ஓதுங்க. ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம்தான், அர்த்தம் மாறாது. இந்த வார்த்தையை வேணும் முன்னாடி போட்டுக்குன்னா முன்னாடி போட்டுக்கலாம், இல்லை இங்கே ஓதுறீங்கன்னா இங்கேயும் ஓதலாம். சஹலன் இதாஷித்துன்னு ஓதுங்க, அது கூட ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். இன்னொருத்தரை ஓதுறேன். அல்லாஹும்மா லா சஹலா இல்லா மா ஜால் தஹு சஹலம் வ அந்த தஜாலுல் ஹசன சஹலம் இதாஷித். எப்படி விருப்பமாக இருக்கோ அப்படி ஓதுங்க. இன்னொரு தடவை ஃபாஸ்ட்டாக ஓதி காட்டுறேன். அல்லாஹும்மா லா சஹலா இல்லா மா ஜால் தஹு சஹலம் வ அந்த தஜாலுல் ஹசன சஹலன் இதாஷித். இதற்கான அர்த்தம், இந்த துவாக்கான அர்த்தம் என்னென்னா, யாரெல்லாம் நீ எதை வந்து லேஸாக ஆக்கிறாயோ அதை மட்டும்தான் லேஸாக இருக்கும், வேறு எதுவும் லேஸாக இருக்காது. அதே மாதிரி நீ நாடுனா என்னோடய கவலையை லேஸாக்கி வை. அதே தான் வந்து இதற்கான அர்த்தம். நம்ம எல்லோரும் ஓதுவோம், கவலையாக இருக்கும்போது ஓதுவோம். சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் எக்ஸாம் சொன்னேன். எக்ஸாமில் மட்டும் இல்லை, கவலையாக இருக்குது. எப்போ நீங்கள் இந்த வேலை செய்கிறீங்க அது கவலையாக இருக்குது, பலு தூக்குறீங்க பலு தூக்குறது கவலையாக இருக்குன்னா அந்த மாதிரி நேரத்தில் கூட நீங்கள் ஓதலாம். இது இந்த வீடியோவை 10 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, புதுசாக இஸ்லாம் ஏற்றவங்க, அவங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுங்க. புதுசாக பசங்களுக்கு நம்ம என்ன சொல்லி தரோமோ அதுதான் மனசில் பதியும். அதனால் பசங்களுக்கும் போட்டு காட்டுங்க. நீங்கள் எத்தி வைங்க, எத்தி வைக்க வேண்டிய வேலை நீங்கள் செய்யுங்க. எல்லாம் உங்களுக்கான கூலி தருவோம். ஜஸாக்கல்லாஹு கைரன்.